ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மில்லியனாரோ ஒரு அல்லது ஒரு லட்சாதிபதியோ இருந்தால் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் தான் நாங்கள். எங்கள் நானும் என் தம்பியும் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். எங்கள் குடும்பம் முழுக்க முழுக்க வேலை பார்த்த குடும்பம். இன்னைக்கு நான் வந்து ஒரு நானும் என் தம்பியும் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லாம் எப்படி வந்தாங்க? எல்லாம் நம்மள மாதிரி இருந்து வந்தவங்க தான். ஸோ நீங்களும் நம்மளை மாதிரி வரலாம். ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு மெயினாக வந்து வி ஹேவ் டு ரைஸ் மணி. ஒரு ஸ்டார்ட் அப் வந்து வர்றதுக்கு அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸை எவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுன்ற ஒரு சின்ன ஒரு சமப்பான்னு நான் பண்ணுறேன். இந்த உலகத்தில் இந்த பூமியில் வந்து கிட்டத்தட்ட 800 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, எவ்வளோ பேர் மிடில் கிளாஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து பல பெரிய நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் ஒவ்வொருத்தர் மனசுலேயும் வந்து ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது முன்னுக்கு வரணும், என்ன பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் டெய்லி வாழ்க்கையில் வந்து ஒரே போராட்டமாகவே இருக்குது. அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன். ஒன்று வந்து அடுத்தவங்களோட உதவி எதிர்பார்க்குறோம். நம்ம சில பேர் வந்து கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், சில பேர் வந்து சுயமாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருக்கோம். அதுதான் த ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் என்டர்பிரனர்ஷிப். ஸோ என்டர்பிரனர்ஷிப் அப்படின்ற வரும்போது நம்மளுக்குள்ள வரக்கூடிய ஐடியா வந்து யூனிக்காக இருக்கணும். நம்ம உலகத்தில் டே டு டே லைஃப்பில் என்ன பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுறோம், அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்ற மாதிரி நம்மளுடைய ஐடியாஸ் இருந்ததுன்னா அந்த என்டர்பிரனர்ஷிப் ஜேர்னி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து என்டர்பிரனர்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில பொருள்கள் தயாரிக்கிறவங்களாக இருப்பாங்க, இன்னோவேட்டர்ஸாக இருப்பாங்க, சில பொருளை வந்து டெலிவர் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, சில விளைநிலங்களில் க்ரோத் மரங்கள் செடிகள் இதை விவசாயத்தில் சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்டர்பிரைஸில் என்டர்பிரனர்ஷிப்பில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனாக வந்து ஒரு என்டர்பிரனராக வரணும் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள். என்னால் இது செய்ய முடியுமா, என்னோடய குடும்ப சூழ்நிலையில் சாதிக்க முடியுமா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லாருக்குமே பல குழப்பங்கள். இதுதான் வந்து எல்லா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து என்டர்பிரனர்ஷிப்பில் வந்து நிறைய சாதிக்க தூண்டக்கூடிய அவங்களுக்கு உள்ள ஜேர்னியில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம முன்னுக்கு வரணும். ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த செஷனில் வந்து பேச போகிறோம். எங்களுடைய ஜேர்னி வந்து ரொம்ப ஏர்லி 1992 நாங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணோம். அதை பற்றி என்னுடைய பிரதர் வெங்கடாச்சலம் வந்து கொஞ்சம் பேசுவார். நான் வெங்கடாச்சலம், என்னுடைய தம்பி பழனியப்பன். நாங்கள் ரெண்டு பேரும் என்டர்பிரனர்ஷிப் எப்படி வந்து மனசுக்குள்ளேயே வந்து பல போராட்டங்கள். நாங்கள் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. நான் ஒரு ஆர்ட்ஸ் கிராஜுவேட்டு, என் தம்பியும் ஒரு ஆர்ட்ஸ் கிராஜுவேட்டு. இப்போ நாங்கள் வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு படித்து முடித்த உடனே ஒரு வேலைக்கு போனோம்னா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்கும், நம்ம அதை வச்சு எப்படி லைஃப்பை வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்ற பல வித மன க்வெஸ்சன் மார்க் எல்லா இளைஞர்களுக்கும் இருக்கக்கூடிய கேள்விக்குறி எங்கள் மனசுலையும் இருந்தது. நாங்கள் வந்து பேசிக்கலி ஒன்று ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுனால நான் ஒரு ஈவினிங் காலேஜில் வந்து நான் வந்து படித்தேன். அந்த டயத்தில் எனக்கு பார்ட் டைமாக வந்து ஒரு வேலை வந்து போகிறதுக்குள்ள வாய்ப்பு வந்து கிடைச்சிது. அது வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு வாய்ப்பு. அதை வந்து அந்த பயணத்தை நான் தொடரும் பொழுது வந்து பகுதி நேரமாக வந்து காலேஜில் படித்ததுனால கம்ப்யூட்டர் ஸ்டடீஸை வந்து ஒரு பகுதி நேரமாக அதையும் ஒரு பார்ட் டைம் கோர்ஸாக வந்து பண்ணேன். அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வந்து எனக்கு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஒரு ஜாப் கிடச்சிது. ஸோ அதன் பயணமாக வந்து தொழில்னா என்ன, எப்படி வியாபாரம் பேசணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் நுணுக்கங்களை வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் பாஸோடு நான் ட்ராவல் பண்ணும் பொழுது நான் படிக்கக்கூடிய நிறுவனம் ஆப்டெக்குன்ற ஒரு கல்வி நிறுவனத்தை வந்து படிக்கும் பொழுது ஏன் அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இதில் வந்து நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது, ஒரு யூனிக். அப்போ தான் வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ் 92 நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் படிக்க வைக்கணும், ஆனால் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதை எப்படி பிளான் பண்ணி படிக்க வைக்கலாம். எல்லா பேரண்ட்ஸ் மனசுக்குள்ளேயும் என்னதான் வந்து பண கஷ்டங்களும் வேலை கஷ்டங்களும் இருந்தாலுமே இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணுன்ற பேரண்ட்ஸோடைய அந்த ஈடுபாடு வந்து அந்த கல தயத்தில் வந்து நிறையா இருந்தது. ஸோ இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து எங்கள் பாஸ்ட்டை கேட்கும்போது அம்பத்தூர்னு ஒரு பிளேஸை நான் செலக்ட் பண்ணி அங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன அப்போ எனக்கு வந்து 22 இருக்கும். அப்போவே வந்து ஒரு பிஸ்னஸ் கான்செப்டை எங்கள் முதலாளிகிட்ட வந்து விளக்கங்களை கொடுத்து நான் வந்து அந்த ஆப்டெக்குன்ற ஒரு நிறுவனத்துக்கு போயிட்டு அந்த ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட பேச போனேன். அந்த டயத்தில் வந்து அவர் பாஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 18-25 லட்ச ரூபாய்க்குள்ளே ஆகும்னு சொல்லி 92 வந்து சொல்லும்போது அது மிகப்பெரிய தொகையாக வந்து அவருக்கு வந்து தோணுச்சு. நாங்கள் வந்து எங்களால் சிந்திக்கக்கூட முடியாது அந்த அளவுக்கு அது அவ்வளோ பெரிய அமௌண்ட். நாங்கள் சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்கனால. ஸோ நாங்கள் திரும்பி வரப்பட்டோம். அதுக்கப்புறம் ரெகுலராக எங்களோட ஒர்க்கு போயிட்டு இருந்தது. அப்போ வந்து நான் காரைக்குடிக்கு ஒர்க்காக போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு கணினி வந்து நாங்கள் ஒரு படிக்கும் போதே ஒரு வேலைக்கு போயிட்டோம், ஒரு ஏதோ ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது ஃபேமிலிக்குன்னு
எங்கள் வீட்டில் வந்து ஃபீல் பண்ணும் பொழுது எங்கள் உறவுக்காரங்க வந்து ஏன் பிள்ளையும் கம்ப்யூட்டர் சேர்த்து விடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வந்து வி சர்ச்டு ஃபார் குட் இன்ஸ்டியூட் இந்த என்னுடைய சொந்தக்கார பையனை கூட்டிகிட்டு போகும்போது, அப்போது வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் வந்து என்ன படித்தா என்ன வேலை கிடைக்கும், என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான புரிதலோடு வந்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஊரில் அவ்வளோ கல்வித்தந்தை வள்ளல் அழகப்பர் என்னக்கூடிய கல்வித்தந்தைன்ற ஊரில் வந்து அது இல்லைன்ற உணர்வு எங்கள்கிட்ட வந்து நானும் என் தம்பியும் டிஸ்கஸ் பண்ணோம். பண்ணும்பொழுது ஏன் நம்ம ஊரில் இதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபாதர்கிட்ட போய் இதை டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க வந்து க்ரீன் சிக்னல், தம்பி இது நல்லா வரும், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த கான்செப்டை வந்து பிரதரும் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு என் பிரதர் வந்து ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ அதை வந்து என் தம்பி டேக் ஓவர் பண்ணார். நான் வந்து ஃபர்தர் அதர் காலேஜஸ் மூவ் பண்ணி அங்கே இருக்க பிரின்சிபல் அவங்ககிட்டலாம் இதை பண்ணால் எப்படி இருக்கும்னா நான் வந்து என்னோடய சைட் போனேன். ஸோ ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் எப்படி ரெடி பண்ணோம், இதை ஃபர்தர் எப்படி மூவ் பண்ணுன்றது என் பிரதர் பழனியப்பன் இப்போ சொல்வார் உங்களுக்கு. ஸ்டார்ட் அப்பில் வந்து ஆரம்பிக்கும் போது அது ஒரு ப்ராடக்டா இல்லை ஒரு சர்வீஸா, அதுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் அந்த நிறுவனத்துக்கு வந்து அந்த ப்ராடக்டோ சர்வீஸோ டெலிவர் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணணும், அதெல்லாம் வந்து முதல்ல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும், மார்க்கெட் ஸ்டடி அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பண்ணுறதுக்காக காரைக்குடி போயிட்டு அங்கே வந்து இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸை செல் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து கஸ்டமர்ஸ். ஸோ அந்த கஸ்டமர்ஸை வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது, எத்தனை காலேஜஸ் இருக்குது, என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது, அந்த கோர்ஸஸில் வந்து ஐடி பேஸ்டு நான் ஐடி பேஸ்டு எவ்வளோ இருக்காங்க அப்படின்ற ஒரு மார்க்கெட் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை பேர் நம்ம வந்து ஃபஸ்ட் இயர் என்ரோல் பண்ணலாம், செகண்ட் இயர் எத்தனை பேர் என்ரோல் பண்ணலாம், தேர்ட் இயர் எத்தனை பேர் என்ரோல் பண்ணலாம்னு சொல்லிட்டு 5 இயர்ஸ்க்கு ப்ரொஜெக்ஷன் போட்டோம். 5 இயர்ஸ் ப்ரொஜெக்ஷன் போட்டதில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பேலன்ஸ் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா நம்ம பணம் நம்ம ரெவின்யூ வர வர கடன் வாங்கினோம்னா கடன் கட்டுற நம்மளுடைய எபிலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்றத வந்து எல்லாம் ப்ரொஜெக்ஷன்லாம் போட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி அந்த ஆப்டெக் லிமிட்டெடுக்கும் சப்மிட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பேங்கர்ஸ்க்கும் பேங்க் லோன் அப்ளை பண்ணுறதுக்காக அதுக்கும் ரெடி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் பண்ணோம். ஸோ வந்து ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு மெயினாக வந்து வி ஹாவ் டு ரைஸ் மணி. ஸோ அது வந்து பேங்க் லோன் மூலியமாகவும் ப்ளஸ் வந்து ப்ரைவேட் ஃபினான்ஸ் மூலியமாகவும் ப்ளஸ் எங்களுடைய ஓன் கேபிட்டல் கொஞ்சம் ஒரு ஸ்மால் அமௌண்ட் போட்டு எங்களுடைய ஸ்டார்ட் அப் ப்ரப்போசல் வந்து பண்ணணும். இதுக்கு அடுத்தபடியாக வந்து என்னோடய பிரதர் வந்து அந்த ஆர்கனைசேஷன் செட்டப்பு அதுக்கப்புறம் அதெல்லாம் அவர் என்ன பண்ணார் அப்படின்றத வந்து சொல்லுவார். இந்த ஃபண்டிங் இப்போ வந்து நம்ம வந்து பேங்க்லேருந்து நம்ம வந்து பணம் வந்து லோன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்தோம், அப்புறம் தேர்ட் பார்ட்டி ஃபினான்ஸ் ஒன்று ரெடி பண்ணோம். ஸோ என்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ண போகிறோம், சரி ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மில்லியனாரோ ஒரு அல்லது ஒரு லட்சாதிபதியோ இருந்தால் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை என்னால் ஜெயிக்க முடியும் இதை பர்ஃபெக்டாக நம்ம வந்து பண்ணோம்னா, ஒரு தொழில் நடத்துறது துவங்கிறது முக்கியம் இல்லை, அதை லாங்குவிட்டியாக நம்ம எப்படி கொண்டு போகிறோமோ அப்போ தான் அதோடய ஜெயிப்பு வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நாங்கள் வந்து 5 இயர்ஸ் பிளான் ப்ரொப்போசலை பார்த்த உடனேயே என் தம்பி பண்ணதை வச்சு நிறைய பேர் வந்து அட்மையர் பண்ணாங்க. வி ஆர் த யங்கஸ்ட் ஃப்ரான்ச்சைசி இன் ஆப்டெக் லிமிடெட், 22 இந்தியாவிலே வந்து 22 அல்லது 23 வயசில் ஃப்ரான்ச்சைசி வந்து 1995 வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. அப்போ வந்து கணேஷ் நடராஜன்ற ஒரு கொடுத்தார், அவர் சொல்லி கொடுத்தது நாங்கள் 40 வயசு தான் ஆவரேஜ் ஏஜ் இந்த பிஸ்னஸ் கொடுக்கறது, முதல் முறையாக ஒரு 22-23 வயது மாணவர்களுக்கு வந்து எங்ககிட்ட படிக்கிற பசங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் நோட்டோட எங்களுக்கு வந்து கொடுத்தார். அதுவே ஒரு மிக பெரிய உத்வேகமாக எங்களுக்கு வந்து இருந்தது. ஸோ வேகமாக எங்களுடைய வேலைகள் ஆரம்பித்தோம், பேங்கர்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அப்பா ஒரு 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 ஜென்யூனான ஒரு நல்ல உழைப்பாளி அப்படின்றதெல்லாம் எங்கள் அப்பாவுடைய பேரை வச்சு எங்களுக்கு வந்து நிறைய ப்ரைவேட் ஃபினான்ஸும் எங்களுக்கு வந்து லோன் வந்து கிடச்சிது. நாங்கள் நினச்ச மாதிரி கரெக்டான டைம் ஃப்ரேமுக்குள்ள பிஸ்னஸை வந்து பிளான் பண்ணி இன்டீரியர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் ஃபிக்சர்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ரெடி பண்ணி பிளான் பண்ணி, அது புது ஊர் எங்களுக்கு, நாங்கள் ப்ரான் ப்ராட் அப் எல்லாமே சென்னை, காரைக்குடி கிட்டத்தட்ட 410 கிலோமீட்டர் தள்ளி சென்னையிலேருந்து இருக்குது, எங்களுக்கு புது பிளேஸ் பக்கத்து தெரு கூட எங்களுக்கு தெரியாது நாங்கள் போய் ஆரம்பிக்கும் பொழுது. ஆனால் நாங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டடி சின்சியராக பண்ணி அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்கள் ஜெயித்தோம். அதில் அதில் நான் ஒரு ரோல் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் நான் வந்து எடுத்துக்கிட்டேன், என் தம்பி வந்து ஃபுல்லாக அட்மினிஸ்ட் அதாவது அகடமிக்ஸ் அண்ட் அதோட செட்டப்ஸை வந்து அவர் எடுத்துக்கிட்டார். ஸோ ஸோ ஃபர்தராக எங்களோட ஜேர்னி வந்து படிச்சது. அது அடுத்த அத்தியாயத்தை பற்றி அவர் என் பிரதர் உங்கள்கிட்ட பேசுவார் இப்போ. ஸோ கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வந்து நாங்கள் ஓரளவுக்கு சேல்ஸ் மார்க்கெட்டிங் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட ஜேர்னி போயிட்டு இருந்தது. அந்த டயத்தில் குவாலிட்டி ஆஃப் ஃபேக்கல்ட்டி, ஃபேக்கல்ட்டியோட கிளாஸ் டெலிவரி, அப்புறம் ஸ்டூடெண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஸ்டூடெண்ட்டோட பிளேஸ்மெண்ட்டு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி இந்தியாவிலே பெஸ்ட்டாக அகாடமிக்கலி எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் வந்து எங்கள் சென்டருக்கு வந்து கிடச்சிது. அதுக்கு அடுத்த ஜேர்னியாக வந்து சாஃப்ட்வேர் ஐடி எஜுகேஷன்லேருந்து எப்படி வந்து டைவர்சிஃபை பண்ணி சாஃப்ட்வேர் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நம்ம தானே சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸையே உருவாக்குறோம், ஸோ நம்ம ஏன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 டெவலப்பர்ஸ் ஃபைனலைஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணோம். ப்ராடக்ட்னா மைக்ரோ ERPன்னு சொல்லுவாங்க, டேலி மாதிரி. ஸோ டேலி, பிசி, ஃபேக்ட்டு, அப்புறம் பீச் ட்ரீ, குவிக் புக்ஸ், டெக்கேஸ், இந்த மாதிரி பல யூரோப்பியன் மார்க்கெட், அமெரிக்கன் மார்க்கெட்டு, ப்ளஸ் இந்தியன் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட்டில் இருக்க சாஃப்ட்வேர்லாம் ஸ்டடி பண்ணி காமனான ஃபீச்சர்ஸ் அரைவ் பண்ணி அதுக்கு ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ஸ் வச்சு ப்ராடக்ட் ஒன்று வந்து ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணோம். ஸோ அது வந்து எங்களோட ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஜேர்னி வந்து ஒரு 3 இயர்ஸ் போச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி வந்து ஒரு செமி அர்பன் இல்லைனா ரூரல் ஏரியா, அங்கே இருந்து சென்னை, பெங்களூர், மற்ற எல்லா ஊருக்கு கம்பீட்டண்ட்டாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணோன்னா ஒரு பெரிய சேலஞ்சு. ஸோ அப்போ வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சென்னை பான் ப்ராடப்ன்றதுனால இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து என்னென்ன ஐடியாஸு, என்னென்ன டெவலப்மெண்ட் மெத்தடாலஜிஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணி 2006 வி ஃபஸ்ட் காட் ஆர்டர் ஃபார் 20 லைசன்சஸ் இன் சிங்கப்பூர் மார்க்கெட். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வந்து ப்ராடக்ட் கம்பெனியாக வந்து எங்களால் வந்து சக்சீட் பண்ண முடியாதனால சர்வீசஸ் கம்பெனியாக வந்து மாறினோம். இப்போ வந்து நாங்கள் வந்து பண்ணாத டெக்னாலஜியே கிடையாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் IoT, அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் ஃபுல்லாக எங்களோட கம்பெனியில் வந்து ஒரு வெரி குட் டீம் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளோட நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி டயத்தில் வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணி போயிட்டுருக்கும் போது ஒரு கம்பெனிக்கு, ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்ட் அக்கௌண்டிங் அண்ட் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றத பற்றி என்னோடய பிரதர் வந்து சொல்லுவார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் பிரதர் வந்து எங்களோட ஜேர்னி, இப்போ வந்து ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாங்கள் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதோட சிமிலாரிட்டியாக இன்னொரு பிஸ்னஸ் நம்ம சேர்த்து கரெக்டாக அதோட லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களோட பயணம் 27 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்க காரணம்னு கேட்டிங்கன்னா அது சிமிலிஸ்ட் அதே மாதிரி தொழில் இன்னொரு பிஸ்னஸ் எங்களோட சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால இப்போ எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இப்போ வந்துருக்குது. சரி, இதோ ஃபர்தராக நம்ம வந்து ரெகுலராக வந்து பண்ணுறதுக்கு வந்து இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தான் வருமானங்கள் வந்தாலும் அந்த வருமானத்துக்கு கரெக்டான கணக்கு தாக்கல் பண்ணணும். ஒவ்வொரு பணம் எங்கே வருமானம் வர பணம் எங்கே போகுது, அதை எப்படிலாம் டைவர்சிஃபை பண்ணுறோம், என்ன சேவிங்ஸ் இருக்குது, என்ன நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு என்ன பெனிஃபிட் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு கன்சல்டன்ட் ஒருத்தர் இருக்கார், ஆடிட்டரு, அப்புறம் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட், அப்புறம் எங்களோட அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், எல்லாம் ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வந்து இதை கரெக்டாக பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எங்களோட ஸ்டாஃபோட பெனிஃபிட் அது ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் வந்து க்ரோ பண்ணோன்னா அதை ரெண்டு கை சேர்ந்தால் தான் ஓசை தருன்ற மாதிரி எங்களோட தொழிலாளி, எங்களோட எம்ப்ளாயீஸோட சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் எம்ப்ளாயர் பெனிஃபிட் ஆகணும். எம்ப்ளாயர் பெனிஃபிட்டாக இருந்தால் தான் எம்ப்ளாயிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட் கொடுக்கலாம், அதனால் நமக்கு என்னென்ன க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க வந்து வேலை பார்க்கும்போது அவங்க பீஸாக இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து பெய்டு லீவ் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஹெல்த்தியாக இருந்தால் தான் நமக்கு வெல்த்தும் வரும், அவங்களுக்கும் வெல்த்தாக இருப்பாங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். அதுக்கப்புறம் ESI, PF அப்படி என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்குலாம் சப்போர்ட்டிவாக கொடுக்க முடியுமோ, அதே மாதிரி மந்த்லி அவுட்டிங்கு, அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு எம்ப்ளாயினால் ஒரு நல்ல பேர் கிடைக்கிது, கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா அந்த அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி வந்து அவங்கள வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஹானர் பண்ணும்போது அவருக்கு ஒரு பெருமை இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் வந்து மக்களுக்காக வந்து நம்ம கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்காக நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் எங்களோட பிஸ்னஸை சஸ்டெயின் பண்ணி பண்ண முடியுது. அடுத்து வந்து ஒரு வின்வின் சிச்சுவேஷன். ஸோ வின்வின் சிச்சுவேஷன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி எவ்வளோக்கு எவ்வளோ சிச்சுவேஷன்ஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே டைம் வந்து அதோடய எம்ப்ளாயீஸ், அதோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதாவது கிரெடிட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து சப்ளையர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு வின்வின் சிச்சுவேஷன், கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஒரு வின்வின் சிச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு கம்பெனியை வந்து லாங் ரன் வந்து பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து எங்களோட ஸ்டார்ட் அப் ஜேர்னியில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹையரிங் பீப்புள், ரிட்டன்ஷன் ஆஃப் பீப்புள் அண்ட் த கல்ச்சர் ஆஃப் தி கம்பெனி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கல்ச்சர் ஆஃப் தி கம்பெனின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்ம எம்ப்ளாயிக்கிட்ட எம்ப்ளாயி நம்மக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அப்புறம் நம்ம வந்து கிரெடிட்டார் ஒருத்தர் வராரு அவர்கிட்ட வந்து எப்படி நம்ம ப்ராம்ப்டாக வந்து நம்ம ரீபே பண்ணுறோம், எப்படி பிஹேவ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கல்ச்சர் வந்து வேல்யூஸ் வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ரக்கடாக வந்து ஒரு கஸ்டமர் வந்து ரொம்ப கோபமாக வந்து பேசுகிறார், அப்போ வந்து நாங்கள் எப்படி அதை டேக்கிள் பண்ணுறோம், வி ஹாவ் டு பி ஹம்பிள், தட் இஸ் அவர் வேல்யூ.
ஸோ அந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் வேல்யூஸ் வச்சு ஆர்கனைசேஷனை வந்து பில்டு பண்ணணும் யாராக இருந்தாலும். வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ், வேல்யூ ஆஃப் கஸ்டமர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. இப்போது நம்மளோட மெயின் டாக் என்னென்னா, ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு ஸ்டார்ட் அப் வந்து வர்றதுக்கு அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸை எவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுன்றது ஒரு சின்ன ஒரு சமப்பான நான் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ் ஏன் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதனால க்ரோத் எப்படி இருக்கும், நம்ம என்னென்ன மாதிரிலாம் வேலை பார்க்கணும் அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிதல் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணணும். ஃபண்டு எப்படி நீங்கள் ரேஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். 5 இயர்ஸ் ப்ரொஜெக்ஷன் நீங்கள் எப்படி வந்து பண்ணணுன்றது பண்ணணும். அப்புறம் வந்து கவர்மெண்ட் பல நார்ம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் நம்ம வந்து நம்ம நாட்டில் இருக்கோம், நம்ம நாட்டுக்கு வந்து நிறையா நல்லது கரெக்டாக நீங்கள் பண்ணி நம்ம நாடும் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்றது. அதனால் கவர்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நீங்கள் கரெக்டாக வந்து ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் எம்ப்ளாயிஸை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும், உங்களோட கஸ்டமர்ஸை ஹாப்பியாக வச்சுக்கணும். ஃபர்தராக அது ரிலேட்டட் பிஸ்னஸை ஃபர்தராக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக என்னென்ன நீங்கள் வந்து ஒரு வீடு கட்ட நம்ம காம்பவுண்டு கட்டுறோம் இது மாதிரி, அது மாதிரி ஒரு பிஸ்னஸை வந்து காம்பவுண்டிங்காக எப்படி பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் லாங்குவிட்டி ஜாஸ்தி வரும். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் தான் நாங்கள், எங்கள் நானும் என் தம்பியும் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். எங்கள் குடும்பம் முழுக்க முழுக்க வேலை பார்த்த குடும்பம். இன்றைக்கி நான் வந்து ஒரு நானும் என் தம்பியும் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கோம். நாளைக்கு என் பிள்ளை செகண்ட் ஜென்ரேஷனாக வந்துடுவார், அவர் அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணுவார். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ்மேனாக இருந்தீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். நீங்கள் செகண்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை நீங்கள் வந்து கொடுத்துட்டு போகலாம். ஃபர்தராக அவங்க அதை இன்னும் கொஞ்சம் பெரிய கம்பெனி, நீங்கள் ரிலையன்ஸ் அம்பானின்றான், அப்புறம் இன்னும் நிறைய நிறைய மல்டிபிள் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் எப்படி வந்தாங்க, எல்லாம் நம்மளை மாதிரி இருந்து வந்தவங்க தான். ஸோ நீங்களும் நம்மளை மாதிரி வரலாம். பார்த்தீங்களா, ஒரு எவ்வளோ சுவாரஸ்யமான கதையை கேட்டிருக்கோம். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் சாதிக்கணும் தோணுதாங்க. எல்லாராலையும் சாதிக்க முடியும். சாதிக்கிறதுக்கு நம்ம பல விஷயங்கள் தேவை. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் பேச்சு திறன். ஆங்கிலமோ பேச்சு திறனோ நவீன வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவைப்படுதுங்க. அதை நம்ம பல பேர் சம்டைம்ஸ் கற்றுக்காமல் இருப்போம். எனக்கு வயசு இருக்குப்பா அப்புறமா கற்றுக்கலாம் நினைப்போம். இன்னும் சில பேர் எனக்கு வயசாகிடுச்சு இதுக்கப்புறம் நான் எப்படி கற்றுக்கிறது அப்படி யோசிப்போம். சரிதானே, ஆனால் அப்படி இல்லைங்க. யாரை வேணால் எப்பொழுது தானே கற்றுக்கலாம். அதை செய்கிறது தான் நம்ம வந்திருக்கோம் ஜாஷ் ஸ்கில்ஸ். இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ங்க. நம்ம தாய்மொழியான தமிழ் மூலமாகவே நீங்கள் எப்பொழுது வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ஆங்கிலம் கற்றுக்க முடியும் ரொம்ப எளிதாகவே. புரிஞ்சிருச்சா? உடனே ஆரம்பிங்க உங்கள் ஃப்ரீ ட்ரையலை. ஜோஸ்டாக்ஸை இப்போது பாட்காஸ்டாக ஸ்பாட்டிஃபையில் எக்ஸ்க்ளூசிவாக கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஜோஸ்டாக்ஸ் பாட்காஸ்டை ஸ்பாட்டிஃபையில் ஃபாலோ செய்யலாம். இதே போன்ற மேலும் இன்ஸ்பைரிங் கதைகளை ஸ்பாட்டிஃபையில் மட்டும் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.